ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கும் பூ வைக்கிறதுக்கும் மட்டும்தான் இந்த ஹேர்பினை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் நிறைய விஷயங்களுக்கு இந்த ஹேர்பினை யூஸ் பண்ணலாம். எந்தெந்த விஷயங்களுக்கு இந்த ஹேர்பினை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ நாளாக இது தெரியாமல் நம்ம கஷ்டப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேர்பின் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைனில் இருக்கும். குஷி பின் இருக்கும், கொண்ட ஊசி இருக்கும், நார்மல் ஹேர்பின் இருக்கும், பூ வைக்கிறதுக்குன்னு ஒரு ஹேர்பின் இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஹேர்பினையும் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். வாங்க ஒவ்வொரு டிப்பாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ரெண்டு ஹேர்பின் வச்சிருக்கேன். எப்பவுமே நம்ம பர்ஸ் வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பர்ஸ்க்குள்ளே நம்ம ஹேர்பினை வச்சிருப்போம். எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, போகிற வழியில் எங்கேயாவது பூ வித்துதுன்னா அதை வாங்கி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேர்பின் வந்து எப்பவுமே ரெண்டு பர்ஸில் வச்சிருப்போம். இது பூ வைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, வேற இன்னொரு விஷயத்துக்கு நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பர்ஸில் ரூபா நோட்டெலாம் நம்ம வச்சிருப்போம். 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், இந்த மாதிரி ரூபாத்தாள்லாம் நம்ம வந்து வச்சிருப்போம். இப்போ சப்போஸ் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், பஸ்ல டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கூட்டமா இருக்கு. டிக்கெட் எடுக்கும் போது கை தவறி காசு வந்து கீழே விழுந்துடும். அப்ப நம்மளால கூட்டத்துல தேடி எடுக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எல்லா ரூபாத்தாலும் கலந்து கசாமுசான இருந்துச்சுன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். நம்ம கிட்ட 50 ரூபாய் இருக்கா, 500 ரூபாய் இருக்கா அப்படின்னு தேடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி சிரமப்படாம இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரூபா நோட்டு எல்லாமே இந்த மாதிரி ஒன்னா வச்சு ஒரு ஹேர்பின் வந்து மேல போட்டு விட்டு, இப்ப ரூபாத்தாள் எல்லாமே நம்ம செக்யூர் பண்ண மாதிரி இருக்கும். ரூபாத்தாலும் நமக்கு கிளியாதுங்க. இப்ப டைரக்டா நீங்க நீல வாக்குல இந்த மாதிரி பர்ஸ்ல வைக்கும் போது பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ இந்த கட்டில நம்ம 50 ரூபாய், 100 ரூபாய் வச்சிருக்கோமா அப்படின்னு பாக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ரூபா நோட்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. அடியில் இருக்கக்கூடிய ரூபாத்தால இந்த மாதிரி கட்டவரல் வச்சு அடியில புடிச்சிக்கிட்டு மேல இருக்கக்கூடிய இதை மட்டும் இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாய் வேணுமா, 100 ரூபாய் வேணுமான்னு கரெக்டா எடுத்துக்கலாம். மீதி இருக்கக்கூடியத அப்படியே நம்ம பர்ஸ்ல வச்சுக்கலாம். இப்ப சப்போஸ் இந்த கட்டில இருந்து உங்களுக்கு நடுவுல இருந்து பணம் வேணும் அப்படிங்கும் போது நீங்க நடுவுல இருக்கக்கூடிய காசை பிடிச்சி உருவினாலுமே அந்த காசு மட்டும் நமக்கு தனியா வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பணம் நம்ம கிட்ட அதிகமா இருந்துச்சுன்னா ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம சுருட்டி வச்சிருப்போம். ரப்பர் பேண்ட் போடும் போது பணத்தோட சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிழிஞ்சு போயிடும். கிழிஞ்ச நோட்டை இப்பெல்லாம் வாங்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதிலாக ரூபா நோட்டை இந்த மாதிரி ஹேர்பின்ல செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. ரூபா நோட்டு கிளியாது, பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பாத்திரலாம். ஹேர்பின் பாத்தீங்கன்னா மருதாணி டிசைன் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாங்க. நீங்க நார்மலா எப்போ மருதாணியை இந்த கையில எடுத்து இந்த விரல்ல தானே வச்சு வச்சு நம்ம டிசைன் வைப்போம், அந்த மாதிரி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹேர்பின் வச்சு நீங்க டிசைன் வச்சிங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அசிங்கமா தெரியாது, பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். நமக்கு பிடிச்ச டிசைனை இந்த மாதிரி பேனாவை வச்சு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு மருதாணியை ஹேர்பின்ல எடுத்து எடுத்து இந்த மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டா அந்த ஷேப்ல வந்து நம்ம வரைய முடியும். நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா மருதாணி டிசைன்ஸ் எப்படி கையில் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். டிசைனும் பார்த்திங்கன்னா நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நீங்கள் மருதாணி வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேர்பினை யூஸ் பண்ணி வச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஏகப்பட்ட டிசைன் வந்து வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் ஹேர்பினை வச்சு சூப்பரான மருதாணி டிசைன் கையிலேயே வரைஞ்சிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், பூஜை அறையிலையும் இந்த ஹேர்பினை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இறந்து போனவங்க படத்தெல்லாம் நம்ம பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஃபோட்டோ ஃப்ரேம், சாமி ஃப்ரேம் ஏதாவது உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சாமி ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா பூ வைக்கிறதுக்குன்னு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது. அந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹேர்பின் வந்து நீண்டு போயிடுச்சுன்னா அதை வேஸ்ட்டாக நம்ம வந்து தூக்கி போடுவோம். அதாவது விரிஞ்சு போயிடும் இல்லையா, அந்த ஹேர்பின்லாம் வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி பூ வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. கொண்ட ஊசியாக இருந்தாலும் சரி, நார்மல் ஹேர்பினாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு லைட்டாக சைடில் வந்து நீங்கள் திருப்பி விட்டுருங்க. அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேமில் இந்த மாதிரி ஹேர்பின் மாட்டியிருக்கோம் அப்படிங்கிறது அசிங்கமாக நமக்கு தெரியாது. இப்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரோஜா பூ, அப்படி இல்லைன்னா சாமந்தி பூ, அப்படி இல்லைன்னா மல்லிகைப்பூ, எது வேணாலும் நீங்கள் இதில் வந்து மாட்டி விடலாம். நான் இன்றைக்கி ரோஜா பூ வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹேர்பினை சொருகி விட்டுட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் பூ எவ்வளோ அழகாக நின்று இருக்கு, நீங்களே பாருங்கள். ஒருவேளை இது பெரிய ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ஹேர்பினை வச்சுட்டு, அதாவது பூ கட்டின பூ நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா, தொடுத்துருப்போம் இல்லையா, அந்த பூவை கூட நீங்கள் மாலை மாதிரி போட்டுக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஒத்த ரோஸ் வைக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கிச்சனில் கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் பிரித்து அப்படியே நம்ம வந்து வச்சுருவோம். அப்படி இல்லைனா ஆன்லைனில் இதுக்குன்னு கிளிப்பு விற்குது, அதை வாங்கி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹேர்பினை வச்சு இந்த மாதிரி செக்யூர் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த மூலையில் இருக்கக்கூடிய பேப்பரை நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேர்பினை வந்து சொருகி விட்டுருங்க. இப்போ நம்ம தலையில் கொட்டினா கூட நமக்கு மசாலா கீழே கொட்டாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்தறலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி டியூப்ல இருக்கக்கூடிய பேஸ்டா இருந்தாலும் சரி, அல்லது ஆயின்மெண்ட்டா இருந்தாலும் சரி, நம்ம தீந்து போயிடுச்சுன்னா வந்து தூக்கி போட்டுருவோம். இப்போ இந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தீந்து போயிடுச்சுங்க, கொஞ்சம் கூட எனக்கு வரவே இல்லை. நான் ரொம்ப ரொம்ப அழுத்தி பார்த்துட்டு எல்லாத்தையுமே ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஆனால் இந்த பேஸ்ட்ல கூட நான் இன்னும் ரெண்டு நாளைக்கு வந்து ப்ரஷ் பண்ணலாம், அந்த அளவுக்கு பேஸ்ட் வந்து உள்ள இருக்கு. இந்த கவரை கட் பண்ணாமல் உள்ள இருக்கக்கூடிய பேஸ்ட்டை ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹேர்பின் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பேஸ்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்னரில் விட்டு அந்த சைடு வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய ஹேர்பின் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் வச்சு நல்லா அழுத்தி இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டியூப்பில் ஒட்டியிருக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாமே வந்து வாய்ப்பகுதிக்கு வந்துடும். இந்த மாதிரி அழுத்தி இழுங்க பாருங்கள், கிட்டத்தட்ட எல்லாமே வந்து அந்த வாய்ப்பகுதிக்கு வந்துருச்சு. இப்போ உங்ககிட்ட பாதி அளவுக்கு பேஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடியிலேருந்து இந்த டியூப்பை நல்லா குட்டியாக மெலிசாக வந்து சுற்றிக்கிட்டே வாங்க. பாதி அளவுக்கு எனக்கு டியூப்பில் வந்து பேஸ்ட் இருக்குது அப்படிங்கும் போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வந்துருங்க. எந்த அளவுக்கு பேஸ்ட் இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு பேஸ்ட் வந்து மேலேயே இருக்கும், கீழே அந்த டியூப்பில் இறங்கவே இறங்காது. இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெரிய டியூப் வந்து நம்ம வாங்குவோம் இல்லையா, அப்போ தான் இந்த பிரச்சனை வரும். சின்ன டியூப்லலாம் இந்த பிரச்சனை வராதுங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் மடக்கி விட்டுட்டு ஒரு ஹேர்பினை வந்து குத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி குத்தி விடுறதுனால உங்களுக்கு டியூப் வந்து கலண்டு போகாது, அது மட்டும் இல்லாமல் பேஸ்ட் வந்து மேலேயே இருக்கும். நமக்கு வேணுங்கும் போது நம்ம வந்து லைட்டாக அழுத்தி ப்ரஷ் பண்ணிக்கலாம். இது பேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ஆயின்மெண்ட்டாக இருந்தால் கூட இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், துளி கூட இல்லைன்னு நினச்சேன் அந்த டியூப்பில் இந்த அளவுக்கு பேஸ்ட் வந்து எனக்கு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டிப் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், பேஸ்ட்டு அதிகமாக வச்சு விளக்கும் போது பல் வந்து சுத்தமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. பேஸ்ட்டை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு பல் வலி பிரச்சனை வந்து ஏற்படும், அதனால் பேஸ்ட்டை அளவாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ கேட்கலாம், நார்மலாக நம்ம சுருட்டி விட்டால் மட்டும் போதாதா அப்படின்னா, அந்த பேஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்துடும், அதுக்கு பதிலாக டைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹேர்பினை வந்து நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்தலாம். நீங்கள் நார்மலாக புக் படிக்கிறவங்க, நாவல் படிக்கிறவங்களா இருந்தால் இந்த டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லித்தரீங்க அப்படின்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு பேஜில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருப்போம், அவளுக்கு படிச்சுட்டு இருப்போம், திடீர்னு ஏதாவது ஒரு வேலை வரும் அப்படி இல்லைனா ஃபோன் வரும், அதை பேசிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து திரும்பி போயிடும். இப்போ நம்ம எந்த பேஜ் படித்தோம் அப்படிங்கிறத நம்ம பேஜ் ஒவ்வொரு டைமும் மக்கப் பண்ண மாட்டோம் இல்லையா, எந்த பேஜ் நம்பரும் நமக்கு தெரியாது. அதனால் ஒவ்வொரு பேஜாக பார்த்து பார்த்து நம்ம திருப்பி திருப்பி எடுத்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே நம்ம படிக்கிற புக்கில் இந்த மாதிரி ஒரு ஹேர்பின் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. எந்த பேஜ் படிக்கிறீங்களோ அந்த பேஜுக்கு இப்படி திருப்பி விட்டுருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட் மாதிரி இருக்கும், நம்ம படிக்க படிக்க அல்லது நம்ம எழுத எழுத எடுத்து எடுத்து திரும்ப திரும்ப வச்சுட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புக்கு நம்ம இப்போ படிக்க ஆரம்பிக்கிறோம்னா அதில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முக்கியமாக ஃபிக்ஸ் பண்ணும் போது ஹேர்பின் வந்து வெளி சைடு இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்க, அப்போ தான் இங்கே உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ரெண்டு ஹேர்பினோட சைடுமே உள் சைடு இருக்க மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எந்த பேஜ் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், அதனால ஒரு சைடு வந்து வெளியில் இருக்கணும், ஒரு சைடு வந்து உள் பக்கம் இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஹேர்பினை வேற எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலஃபன் டேப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. எல்லா வீடுகளிலையும் இந்த டேப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, தேடி தேடி நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். கண்டுபிடிச்சி நம்ம அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் விட்டுருவோம், திரும்பவும் தேடிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த செலஃபன் டேப்பில் இந்த மாதிரி வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடக்கூடிய ஹேர்பினை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஊக்கு சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இதுக்காக மட்டும் இல்லைங்க, செலஃபன் டேப்பை கட் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் கத்திரிக்கோள் தான் நம்ம எடுத்து எடுத்து கட் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி கட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சோம் இல்லையா, இந்த செலஃபன் டேப்பில் ஹேர்பினை வச்சு நம்ம ஈஸியாக கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சேஃப்டி பின் வச்சு கூட ஈஸியாக கட் பண்ணலாம். இதுக்காக நம்ம கத்திரிக்கோள் தேடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த செலஃபன் டேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஹேர்பினை வச்சு இதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். ஹேர்பினோட அந்த எஜ்ஜு பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும், அந்த மேல் பகுதி தலை இருக்கு இல்லையா அது வந்து ஷார்ப்பாக இருக்கும். அதை வச்சு இப்படி லைட்டாக ஒரு ஓட்டையை போட்டு இப்படி இழுத்திங்கனாவே போதும், நமக்கு வந்து செலஃபன் டேப் வந்து கட் ஆகி வந்துடும். பாருங்கள், கத்திரிக்கோளில் கட் பண்ண மாதிரியே நமக்கு கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு முறையும் நீங்கள் கத்திரிக்கோளை எடுத்து எடுத்து கட் பண்ணணும் இல்லை, இந்த மாதிரி ஹேர்பின்லேயும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சேஃப்டி பின்னை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து அதிலேயே ஒட்டி விட்டுருங்க, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹேர் ஸ்டைல் பண்ணுற இந்த ஹேர்பினை வேறு எந்தெந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ ஹேர்பினை யூஸ் பண்ணி ஒரு 7 டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போதான் நீங்கள் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸ் அதில் இருந்தால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.